பீடி சுற்றும் பெண் தொழிலாளியின் மகள் சிவில் சர்வீஸ் தேர்வில் 851வது ரேங்க் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளார். இதன் மூலம் ஏழ்மை நிலையும் குடும்ப வறுமையும் சாதனைக்கு தடையில்லை என்பதை ஸ்ரீமதி இன்பா நிரூபித்துள்ளார். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த ஆண்டு யுபிஎஸ்சி எனப்படும் மத்திய பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி 1146 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் நாடு முழுவதிலும் இருந்து இந்த தேர்வினை 600,000 மேற்பட்ட பட்டதாரிகள் எழுதினர். 3 கட்டங்களாக நடைபெற்ற தேர்வின் அடிப்படையில் முதல்நிலை தேர்வு மற்றும் முதன்மை தேர்வு ஆகிய தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்கள் நேர்முக தேர்விற்கு அழைக்கப்பட்டு கடந்த மாதம் நேர்முக தேர்வும் டெல்லியில் நடைபெற்றது. இந்த 3 விதமான தேர்வுகளிலும் வெற்றி பெற்றவர்களின் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் இதில் 1016 பேர் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்வில் 851வது ரேங்க் எடுத்து தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீமதி இன்பா தேர்ச்சி பெற்று உள்ளார். பீடி சுற்றி குடும்பத்தை வழிநடத்தி வந்த தாய் ஸ்டெல்லாவின் அரவணைப்பில் வளர்ந்து வந்த ஸ்ரீமதியின் பா சாதனைக்கு ஏழ்மை நிலை தடையில்லை என்பதை நிரூபித்துள்ளார். செங்கோட்டை அருகே உள்ள விஸ்வநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீமதி 2 முறை சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி தோல்வியுற்ற நிலையில் 3வது முறையாக தற்போது 851வது ரேங்க் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளார். தற்போது கோயம்புத்தூர் பகுதியில் உள்ள பணியாளர்கள் வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணியாற்றி வரும் ஸ்ரீமதி இன்பா பணியில் சேர்ந்து 1 மாத காலமாகியுள்ள நிலையில் தற்போது சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து அவரது தாய் ஸ்டெல்லா தெரிவிக்கும் போது, தங்களது குடும்ப வறுமையை பொருட்படுத்தாமல் தனது மகள் கடினமாக முயற்சி செய்து அவள் சிறுவயது கனவான சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளது தங்களுக்கும் தங்கள் ஊர் மக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். அவளை போன்று பல்வேறு மாணவ மாணவிகள் நல்ல நிலைமையை அடைய தேவையான உதவிகளை கண்டிப்பாக ஸ்ரீமதி செய்வார் என்ற நம்பிக்கை உள்ளதாக தாய் ஸ்டெல்லா தெரிவித்திருக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டுதான் படிச்சா பொண்ணு. பொருளாதாரத்தில் நாங்கள் பின்தங்கி இருந்தாலும் ஆனால் படிப்பில் கஷ்டப்பட்டு படித்து இன்னைக்கு எங்களை இந்த நிலைமைக்கு இவ்வளோ பெருமையாக பெருமை சேர்த்து எங்களுக்கு கொடுத்துருக்கா. எனக்கும் எங்கள் ஊருக்கும் எங்கள் சமுதாயத்துக்கும் ரொம்ப பெருமை சேர்த்து கொடுத்துருக்கா. அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னுமே அவள் படித்ததுக்கு 4 பேருக்கு நல்லது செய்கிறது மாதிரி அவள் நல்ல 4 பேர் கொண்டு வர்றது மாதிரி படிச்சிருக்கா. இது நிறைய அவள் உதவி செய்வாள் படிப்புக்கு. நிறைய படிக்க வைப்பா, பிள்ளையில நிறைய படிக்க வைப்பா. அதுதான் அவளோட குறிக்கோள். அதுதான் பீடி சுற்றியும் பூவிற்கும் தனது தாய் குடும்ப வறுமையிலும் தன்னை படிக்க வைக்க மறுத்ததில்லை என்றும் இந்த வெற்றியால் தனது தாய்க்கு பெருமை என்றும் மாணவி ஸ்ரீமதி மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். அம்மா வந்து பீடி சுற்றுவாங்க, இல்லை பூ கட்டுறது இந்த மாதிரி பண்ணுவாங்க. டெய்லி வேஜர் தான். அப்பா கண்டக்டராக இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க. அண்ணன் நான் சென்னையில் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி அங்கே கவர்மெண்ட்டோட கோச்சிங் இன்ஸ்டியூட்டு அங்கே நான் படித்தேன். அங்கே நான் முதல்வன் திட்டம் அதுக்கப்புறம் வந்தது நாங்கள் மெயின்ஸ் படிக்கும்போது. ஸோ அந்த டீம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் லைப்ரரி சார் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. என்னோடய ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. இந்த இப்போ நேற்று தான் எனக்கு வந்திருக்கு. இப்போ இதில் என்ன சர்வீஸ் வரும் தெரியல. வேறு சர்வீஸ் வந்ததுன்னா திருப்பி இந்த அட்டம் கொடுத்து நெக்ஸ்ட் டே ஐஏஎஸ் ஆகுறது தான் என்னோடய கனவு. நான் அதுக்காக திருப்பியும் உழைக்க ரெடியாக இருக்கேன். அரசு நூலகத்திலிருந்து புத்தகங்களை எடுத்து படித்ததாகவும் கடின பயிற்சிக்கு பிறகு சிவில் சர்வீஸ் தேர்வில் 2 முறை தோல்வியை தழுவியதாகவும் இருப்பினும் விடாமுயற்சியுடன் முயன்று 3வது முறையாக வெற்றி பெற்றதாகவும் தனது வெற்றிக்கு உதவிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். நான் காலேஜ் 2020 முடித்ததுலேருந்து நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு 2 அட்டம் கொடுத்தா எனக்கு கிடைக்கல, ப்ரிலிம்ஸ்லேயே ஃபெயில் ஆகிட்டேன். அப்புறம் 3rd அட்டம்ப்டில் தான் ப்ரிலிம்ஸ் கிடச்சி அப்புறம் மெயின்ஸ் ஃபஸ்ட்டு மெயின்ஸ் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு இன்டர்வியூ கொடுத்தேன். 2 வருஷம் அங்கே ஊர்லேருந்து படித்ததுங்கிற எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. செங்கோட்டையில் தான் இருந்து பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் லைப்ரரி இருக்கும், நான் அங்கே தான் இருந்து படித்தேன். எங்கள் லைப்ரரி சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் நிறைய நான் பார்த்துட்டு இருந்தேன். அது பார்த்துட்டு நிறைய டெஸ்ட்டு போட்டது தான் என்னோடய பலம்னு நான் நினைக்கிறேன். டெஸ்ட்டு நிறைய போட்டு அது சால்வ் பண்ணி அதுலேருந்து திருப்பி படித்து என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு பார்த்து இதுதான் நான் பண்ணினேன். இன்டர்வியூக்குமே எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே நிறைய கைட் பண்ணாங்க. கிளாஸஸ்லாம் நிறைய அட்டன் பண்ணேன், நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பதற்கு ஸ்ரீமதி இன்பாவின் வாழ்க்கை ஒரு சான்று.